2022 ஏப்ரலுக்கு முன்னாடி 11 வருடங்கள் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்ததெல்லாம் ஒரே ஒரு சூறாவளியில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் நிறைய கருக்கலைப்பு ஏற்படும், மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக வரும், வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், வயிற்று வலி அதிகமாக இருக்கும், மேல் வயிறு வலிக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலில் கொஞ்சம் பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய காலம், அது இந்த காலகட்டம். மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும், புத்தியிலையும் அறிவிலையும் மனசுலையும். தந்தை வழி வந்து வந்து உறவினர்களுக்கு ஏதாவது மரணம் சம்பவிக்கலாம், தந்தைக்கே கூட சம்பவிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களால் பாலியல் சீண்டலுக்கு நிறைய ஆளாவீங்க, ஆண்களாக இருந்தால் நீங்கள் பாலியல் சீண்டலை உற்பத்தி பண்ணுவீங்க. இல்லை சில எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போகுது, ஆனால் நீங்கள் மட்டும் அசராமல் அப்படியே ஒரு பார்வையாளனை பார்க்குறீங்க. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின் படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடியம் முத்திரை கொண்டது. சுபகிரது வருடம், கார்த்திகை மாதம், மகர ராசி, மாத ராசி பலன்கள். காலம் 16/11/2022 புதன்கிழமை இரவு 7:12 முதல் 16/12/2022 வெள்ளிக்கிழமை காலை 9:55 வரையில். இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும், மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் தற்போது சுபகிரது வருடம் கார்த்திகை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16/11/2022 புதன்கிழமை இரவு 7:12 இரவு PM முதல் 16/12/2022 வெள்ளிக்கிழமை காலை 9:55 AM வரையிலும். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள், அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால் வெற்றி அடைய முடியாது. என்ன மகர ராசி அன்பர்களே, உங்களை நான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன், நீங்களும் என்ன அறிவீர்கள். சரி, இப்போ 9 நிலைகளில் ஒரு 3 நிலை கடந்த காலத்திலையும் ஒரு 3 நிலை நிகழ்காலத்திலையும் வரப்போகுது, 6 நிலை நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் சேர்ந்து வரப்போகுது. ஆக கடந்த நிகழ் எதிர்காலம், அப்போ தான் என்னுடைய வாக்குபலம் எப்படி உங்களுக்கு பலிச்சிருக்குன்றது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். முதல்ல 2017 ஜனவரி to 2020 ஜனவரி உங்களுக்கு செலவுகள் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாள் செலவு, முதல்ல நோய்க்கு, அப்புறமா கடனுக்கு, அப்புறம் வழக்குக்கு, அப்புறமா வந்து சொத்து வாங்கிறதுக்கு. இப்படி யோக ஜாதகமாக இருந்தால் சொத்துக்களுக்காக, அவயோக ஜாதகமாக இருந்தால் கடன் காட்சிக்காக, கடன் காட்சி வழக்கு நோய்க்காக. அடுத்தது 2020 ஜனவரி to 2023 ஜனவரி வரலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற தன்மை, ஒரு துறவி நிலைக்கு வந்துட்டீங்க. என்னத்தை வாழ்ந்து என்ன அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு மனசு. வேலை பலு அதிகம், மனபலு அதிகம், உடல் பலு, அதாவது உடம்புல வந்து ஒரு ஆள் செய்கிற வேலையை 8 ஆள் செய்ய வச்சா எப்படி இருக்கும், 8 பேருடைய வேலையை ஒரு ஆள் செய்கிறது. அது 2020 ஜனவரி to 2023 ஜனவரி. இது முடிஞ்சுதா? இப்போ வாங்க விஷயத்துக்கு. 12 ஜூலை 2022 முதல் 25 அக்டோபர் 2022 வரல உங்களுக்கு முழுக்க முழுக்க, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது.
ஆனால் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், உழைக்க முடியல உங்கள் உடம்பு, ஆனாலும் உங்களால் தப்பிச்சு ஓட முடியாது, அப்படி இருக்குது. அடுத்தது 29 ஜூலை 2022 முதல் 24 நவம்பர் 2022 வரலும் ஒன்று வாழ்ந்துடணும், இல்லைன்னா செத்துடணும். ஆனால் இந்த 29 ஜூலை 2022 வரலும், இந்த 29 ஜூலை 2022 24 நவம்பர் 2022 வரையிலும் வாழ்வாசாவா 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 அப்படின்னு ஒரு போராட்டகரமான போராட்டமயமான வாழ்க்கை, போராட்டகரமான போராட்டமயமான வாழ்க்கை. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ், உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். New Year offer 50% was ₹59,999, now ₹29,999 only. Limited stocks, rush to pick your star sarees, selling with no profit. இளைய சகோதரன் பகையாவான், செலவினங்கள் அதிகரிக்கும், சொத்துக்கள் கைவிட்டு போகும், வீடு மனை மண் பொருள் 2022 ஏப்ரலுக்கு முன்னாடி 11 வருடங்கள் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்ததெல்லாம் ஒரே ஒரு சூறாவளியில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது 14 நவம்பர் 2022 முதல் 16 டிசம்பர் 2022 வரையிலும் பெண்களாக இருந்தால் நிறைய கருக்கலைப்பு ஏற்படும், மாதவிடாய் பிரச்சனை அதிகமாக வரும், வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், வயிற்று வலி அதிகமாக இருக்கும், மேல் வயிறு வலிக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். இளைஞர்களாக இருந்தாலும் மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம் இப்படி இருக்கும். அடுத்தது 18 அக்டோபர் 2022 to 12 நவம்பர் 2022, இதுதான் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தொழிலில் கொஞ்சம் பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய காலம், அது இந்த காலகட்டம். அதே மாதிரி சில பேர் கொல்லி போடுற அமைப்பு யார் ஜாதகத்தில் இப்போ ஓடிட்டு இருந்த அவங்களுடைய தாத்தா பாட்டனாருக்கு கொல்லி போடுற அமைப்பும் உண்டு இந்த 18 அக்டோபர் 2022 முதல் 12 நவம்பர் 2022 வரை. அடுத்தது 12 நவம்பர் 2022 முதல் 23 நவம்பர் 2022 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க உங்களுடைய மனம் ஒரு சஞ்சலப்படும், ஏதோ உடம்புல உயிர் இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, தொழிலில் ஒரு மந்தகதி. அடுத்தது 23 நவம்பர் 2022 முதல் 5 டிசம்பர் 2022 வரையிலும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும், புத்தியிலையும் அறிவிலையும் மனசுலையும், அப்புறமா வந்து தொழில் வகையிலையும் செய்தொழிலையும் உத்தியோகத்திலையும் வேலைவாய்ப்புலையும். அடுத்தது 17 நவம்பர் 2022 முதல் 2 டிசம்பர் 2022 வரையிலும் உங்கள் ஆள் மனசு அப்படியே வந்து துன்பத்தில் துவண்டு கொண்டிருக்கும். தந்தை வழி வந்து வந்து உறவினர்களுக்கு ஏதாவது மரணம் சம்பவிக்கலாம், தந்தைக்கே கூட சம்பவிக்கலாம் இந்த 17 நவம்பர் 2022 முதல் 2 டிசம்பர் 2022 வரையிலும். உங்கள் சொத்து பத்துக்களில் வில்லங்கங்கள் ஏதாவது வந்து மறையலாம். அதே மாதிரி இந்த 17 நவம்பர் 2022 முதல் 2 டிசம்பர் 2022 வரையிலும் ஷேர் பிஸ்னஸ் பங்கு சந்தை வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது. அடுத்தது 3 டிசம்பர் 2022 முதல் 27 டிசம்பர் 2022 வரையிலும் பங்குச்சந்தை பிஸ்னஸ்ஸு கை கொடுக்கும், இந்த டைமில் அளவறிஞ்சு செஞ்சால் நல்லது. அடுத்தது 5 டிசம்பர் 2022 முதல் 29 டிசம்பர் 2022 இந்த நேரத்தில் காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அறிவது ஒன்றே. தொழில் சிறப்பு இருக்கும், எங்கிருந்தோ ஒரு வகையில் பணம் வரும், கொஞ்சம் சேமிக்கவும் முடியும் ஆண் பெண்கள். அடுத்தபடியாக இந்த மாதம் நீங்கள் எப்படி வண்டியை ஓட்ட போகிறீங்க, உங்கள் மூளையை எதில் செலுத்த போகிறீங்கன்றதை பற்றி சொல்கிறேன். ஒரு நண்பன் ஒரு நண்பியை நம்புகிறீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து சில நன்மைகள் நடக்குது உங்கள் ஊழ்வினைக்கு ஏற்ப. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களால் பாலியல் சீண்டலுக்கு நிறைய ஆளாவீங்க, ஆண்களாக இருந்தால் நீங்கள் பாலியல் சீண்டலை உற்பத்தி பண்ணுவீங்க, இல்லை சில ரொம்ப மென்மையான ஆண்களாக இருந்தால் பெண்களால் வந்து பாலியல் சீண்டலுக்கும் உற்பத்தி ஆவீங்க. அதுவும் குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் வன்முறை வன்கொடுமை இல்லைன்னா வந்து பாலியல் சீண்டல்கள் ஏற்படும், பெண் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க ஒன்று. அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதமே உங்கள் மூளை
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற மாதிரி போ. ஆமாம், ஆகட்டுண்டா தம்பி ராஜான்ற மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ பார்த்துட்டீங்க நீங்கள். அதனால் எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போகுது. ஆனால் நீங்கள் மட்டும் அசராமல் அப்படியே ஒரு பார்வையாளனை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் தைரியஸ்தானத்தை பார்த்து நீங்களே படை மாண்டதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிறீங்க. ஏன்னா 2022 ஏப்ரல்லிருந்து 2023 ஏப்ரல் வரலும் உங்களுக்கு படை மாண்ட நேரம். அப்படின்னா துரியோதனுடைய படையே மாண்டிடுச்சுன்னா சாதாரண ஆளுங்க படையெல்லாம் மாலாதான். அவன் ஒரு பெரிய மன்னன். அவன் அண்ணன் தம்பி 100 பேர் இறந்துட்டாங்க. என்ன பேட்டில் ஃபீல்டில் போர்க்களத்தில் படை மாண்டு போச்சு. யார் இது? துரியோதனன்து. ஆமாம், 5 பேர் அடித்தான். அதுதான் ஹைலைட்டு. நம்ம கெட்ட நேரத்தில் 5 பேரில் ஒருத்தன் கூட நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு அரசாங்கத்தையும் ஒருத்தன் வீழ்த்திட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு ஆள் போதும், ஒரு மொத்த அரசாங்கத்தையும் கவுத்துட்டு போயிடுவான். அந்த நேரத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய தலைவனுக்கு படைமாண்ட நேரமாக இருந்தால் அதுதான் பாருங்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேருங்க. அவன் நினச்சி பார்த்துருப்பான் துரியோதனை கனவு இல்லையாது. என்னுடைய 1,600,000 படைகள் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து கிருஷ்ணன் கிட்டக்கிற படைகள்லாம் வேறு உதவிக்கு வாங்கின்னு வந்திருக்கோம். நேச நாட்டு படைகள் 1,600,000 படை, அக்ரோணப்படை, சேனப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வில், அம்பு, சூலம். சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பி பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா? அதற்கான கிரக பல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு. கர்ணன் பக்கத்தில் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், நம்ம துரோணாச்சாரியார் இருக்கார். இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன, அவன் புல்லாங்குழல் ஊதுற ஒரு ஆள் கிருஷ்ணன் சொல்லிட்டு, அதுவும் அந்தாலும் ஜட போட போகிறதில்ல. அவனை பகவான் பகவான் சொல்லிட்டு அந்த வேலை கீழே வந்து காலாண்ட உட்கார வச்சுட்டு இவன் வேறு உபதேசம் பண்ணுறானுங்கிறாங்களே. அடே, விளையாடுறதா இருந்தால் அப்படி போய் ஓரமாக விளையாடுங்கடா. இங்கே வந்து சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு பகவத்கீதையை ஓதுறேன், அதை ஓதுறேன்னு சாகிறதுக்கு முன்னாடி வந்து பகவத்கீதை வேறு தேவை அப்படி தான் நினச்சிருப்பான். ஆனால் எப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் வீழ்த்துறதில்லை. அவனுடைய கர்ம வினை இந்த மாதிரி வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணி வந்திருந்தானா துரியோதன மாதிரி? இந்த மாதிரி 3வது குருவில் புல்தடிக்கு பயில்வானுக்கிறான்ல, அவன் முறைச்சி பார்த்தானாலே செத்து போவான். அதனால் இந்த புல்தடிக்கு பயில்வானுக்கு பெரிய பேர் வந்துடும். ஏய், இவர் பாத்தியா, இவர் முறைச்சி தாண்டா அந்த 1,000,000 கொலை பண்ணான் பார்த்தியா, அந்த மன்னன் செத்துட்டாண்டா, இவகிட்ட ஒரு பவர் இருக்குதான்னு சொல்லி தூங்கி போய் குறை வச்சுருவாங்க. ஆக்சுவலாக அவன் கர்ம வினைக்கே அவன் ஜாகணும், அதுவும் அவன் கேவலமாக சாகணும். அதனால் புல்தடிக்கு பயில்வானாலும் சாகணும். ஆமாம், அது அவன் கர்ம வினை. அவ்வளோ கேவலமானவன்ட்டு செத்து அவன் வரலாறு எழுதப்படும். அப்படி எழுதப்பட்டது தான் துரியோதனுடைய வரலாறு. இப்போ வருது பாரு பேசும்போது. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மாவா? அடுத்தது, இப்படி அசராமல் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க, ஆனால் உங்களை விட்டு எல்லாம் கைவிட்டு போயிட்டுருக்கு. ரைட், இது முடிஞ்ச உடனே இறை தேடும் படலம், இறை தேடும் படலம். அந்த இறை தேடும் படலமாகப்பட்டது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. எப்போ நோட் பண்ணிக்கிங்க, 21 நவம்பர் 2022. என்ன தான் கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து நிச்சயதாம்பலம் பண்ணாலும் பணம் வேணும், என்ன திருமணம் பண்ணாலும் பணம் வேணும், இது எதுவுமே பண்ணாமல் நாம் உயிரோடு இருந்தாலே பணம் வேணும். நாம் நோய் நொடியில் வந்து அவஸ்தப்பட்டாலும் அதுக்கும் பணம் தேவை இல்லையா? அப்படி அந்த பணம் வந்து இறை தேடும் நாட்கள் சொல்கிற பண இறை, பண இறை. அது 21 நவம்பர் 2022 திங்கக்கிழமை அப் டு 25 நவம்பர் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த காலகட்டத்தில் மொத்தம் உங்களுக்கு 5 விதமான பணம் வரப்போகிறது. முதல் தொகை வந்து நோட் பண்ணிக்கிங்க 9, 2வது தொகை 4, 3வது தொகை 3, 4வது தொகை 8, 5வது தொகை 5. அதுக்கு அடுத்தபடியாக, வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜனன ஜாதக பலம் பலவீனத்திற்கு ஏற்பதான் செயல்படும். முதலில் உங்கள் ஜனன ஜாதக பலத்தை அறியுங்கள். அதன் பிறகு ராசி பலன்களில் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதை விடுத்து ராசி பலன்களிலேயே காலத்தை கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விடும், எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜனனஜாதக பலத்தை அறிந்து கொள்ளும் அன்றைய நாள்தான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ராசி பலன்களால்
வெற்றி அடைய முடியாது. 29 நவம்பர் 2022 செவ்வாய்க்கிழமை அப் டு 1 டிசம்பர் 2022 வியாழக்கிழமை 3 தொகை வருகிறது. அது வந்து முதல் தொகை 3 ஆரம்பித்து அடுத்தது 8 வந்து அடுத்தது 5 முடியுது. அதை கொண்டு போய் தான் நீங்கள் வீட்டு வாடகை, சமாச்சாரம், இஎம்ஐ எல்லாத்தையும் கட்ட போகிறீங்க. கல்யாணம் ஆகாத ஆள்னாக்க ரூம் வாடகை கட்டுங்க, இதெல்லாம் கேள்வியா? அப்படியே மாற்றிக்க வேண்டியதானே. அடுத்தது 7 டிசம்பர் 2022 வெட்னஸ்டே புதன்கிழமை அப் டு 9 டிசம்பர் 2022 வெள்ளிக்கிழமை 3 வகையில் பணம் வருதுங்க. 1 9 தொகை, 2 4 தொகை, 3 3 தொகை. அத்துடன் இறை தேடும் படலம் ஓவர். அதை வச்சு தான் அந்த மாத தேவையில் பூர்த்தி பண்ணுறீங்க. அடுத்தது அசிங்க மவமான மானபங்கம். அது எப்போ சொல்லுவேன் இல்லை, இவ்வளோ சொல்லும்போது சொல்லாமையாக விட்டுருவேன், நோட் பண்ணுங்கள். 16 நவம்பர் 2022 புதன்கிழமை 7 PM முதல் 19 நவம்பர் 2022 சனிக்கிழமை 5 AM மொத்தம் 3 விதமான அவமானம் வருது. 1 பெண் வகை சஞ்சலத்தால், இன்னொன்று தொழில் ரீதியால். அதுவும் ஒரு அந்த தொழில் ரீதியாக வரக்கூடியது ஒரு பெண் ரீதியாக தான், இல்லை பெண் தன்மையான ஆண் ரீதியாக. அந்த முகம் கொஞ்சம் கொடூரமாக கோரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், ஆனால் மனசு மென்மையாக இருக்கும், மூஞ்சி பார்த்தா ரஃபாக இருக்கும், அப்படி இருக்கும். அடுத்ததாக வந்து பெருங்குண்ட கடனால். அதுக்கு அடுத்தது 14 டிசம்பர் 2022 புதன்கிழமை 2:40 அதிகாலை AM முதல் 16 டிசம்பர் 2022 வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே 1:40 மதியம் PM வரையிலும். அது ஒரு 3 வகையான தொல்லை. என்ன தொல்லை? ஒரு நண்பன் மூலமாக, சொத்து சுகங்களின் மூலமாக, மனைவியின் மூலமாக. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. நீங்கள் மட்டும் அதை பயன்படாமல் அதே மகர ராசியை சார்ந்த பலருக்கும் ஷேர் செய்து அவர்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு புண்ணியமாக மாறும். தானத்தில் சிறந்தது ஞான தானம், அன்னதானம் அல்ல. ஏன்னா இங்கே எல்லா சாப்பாட்டு இல்லாமல் எவன் ஜாவறதில்லை, எதிர்காலம் தெரியாமல் தான் செத்து போகிறோம். அதனால் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர சம்பளுக்கான பலாப்பலன்கள். இதுவரையில் நான் தேதி மாத வருட நேர நிமிடத்தோடு துல்லியமாக கூறினேன். நன்றி, வணக்கம். மதி கதி, விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் - அஷ்டமம், சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8 இடத்திலே சஞ்சாரம் செய்யும். அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால்
அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sarigramam, Chennai 93. Phone: 0442-376-0772. Contact: 9952-95962, 9840-95712. Website: www.srimehru.org.